கமல் சார் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தைரியமாக சொல்கிறாரே தவிர அவருக்கு சாமி நம்பிக்கை நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுவும் எந்த சாமினா லிங்குசாமி. லிங்குசாமி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நண்பர், ஆனால் இந்த படத்துக்கு அவர் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்னா ஷெடியூல் படி கரெக்டாக பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த படைப்பாளி மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே படாமல் ஒரு 4 ஃப்ரேம் நடுவில் பார்க்க முடியுமா அந்த மாதிரிலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒரு முழுமையான ப்ரொடியூசர் அவர். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக மணிசாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அந்த இடத்துல நான் வந்து பணத்தை திருப்பி கேட்க மாட்டேன்னு சொன்ன ஒரு அற்புதமான டிஸ்ட்ரிபியூட்டர். ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் மீறி லிங்குசாமியை வந்து நான் மதிக்கிறது ஒரு படைப்பாளியாக அதுக்குரிய கைத்தட்டலோடு அவர் மேடைக்கு வருவார். தனி அடையாளம், தரமான படைப்புகள், தனித்துவமான வெளியீடுகள். இயக்குனர் என் லிங்குசாமி தன் சகோதரர் என் சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து உருவாக்கிய தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய தயாரிப்பு நிறுவனம் திருப்பதி பிரதர்ஸ். 2006 தீபாவளி திரைப்படம் மூலம் துவங்கிய இதன் வெற்றி பயணம் பையாப் வேட்டை கும்கி பட்டையை கிளப்பியது பட்டி தொட்டி எங்கும். வழக்கு எண் 18-9 அனைத்து தரப்பினராலும் பாராட்டுக்களை அள்ளி குவித்து தமிழில் சிறந்த படமாக தேசிய விருதையும் வென்றது. சமூக அக்கறையும் போராட்ட குணமும் கொண்ட ஒரு இளைஞனின் ஆவேசத்தை புதுமையான திரைக்கதையில் துடிப்புடன் வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றது இவன் வேற மாதிரி. 2014 திருப்பதி பிரதர்ஸின் வின்னிங் இயர். தங்களுக்கென ஒரு அடையாளம் தேடி தங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற உழைக்க துடிக்கும் 4 ஆதரவற்ற பசங்களின் ஆவேச பாய்ச்சலை அட்டகாசமாக பதிவு செய்த படம் கோலிசோடா. நாம் மறந்து போன தாத்தா பேரன் பாசப்பிணைப்பை பொழுதுபோக்கு அம்சங்களோடு கச்சிதமாக பிணைத்து அக்கறையோடு சொன்ன மஞ்சப்பை. ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும். புதுமையான களம், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நேர்த்தியான நடிப்பு என ஒவ்வொரு காட்சியும் வசனமும் பட்டாசாக வெடித்தது சதுரங்க வேட்டை. சூர்யாவோடு இயக்குனர் லிங்குசாமி முதன் முறையாக இணைந்த அஞ்சான். தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த முன்னணி சினிமா தயாரிப்பு நிறுவனமாக உயர்ந்திருக்கும் திருப்பதி பிரதர்ஸின் அடுத்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு. உத்தம வில்லன், அபாரமான திறமைகளின் சங்கமம். கமல் அதிர வைக்கும் ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்து வருகிறான் உத்தம வில்லன். இது தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டம். கம்பெனி பேர் வந்து திருப்பதி பிரதர்ஸ், அதனால் இவரை மட்டுமே கூப்பிட முடியாது. இன்னொரு தயாரிப்பாளர் இருக்காரு, சுபாஷ் சந்திரபோஸ் சார். மேடைக்கு வாங்க. எங்க இருக்காரு மிஸ்டர் சுபாஷ் சந்திரபோஸ்? அவரை பின்னாடி பார்த்துக்கலான்னு பார்த்தேன், எங்கே இருக்காருன்னு தெரியல. நீங்கள் பின்பக்கமாக வரீங்க. அனைவருக்கும் வணக்கம். சாரி சார், க்ரௌடு ஜாஸ்தி, ரொம்ப கூட்டதுனால சீட்டு கிடைக்கல, அதனால் பின்னாலே இருந்தேன். அப்படிதான் இருக்கணும், தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படிதான் சீட்டே கிடைக்கக்கூடாது யாருக்கும். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் இப்படி ஃபுல்லாகி வெளியே ஜனங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ லிங்குசாமி சார், நீங்கள் வந்து கும்பகோணத்துலேருந்து வரும்போதே நம்ம கோணம் இப்படி இருக்கும்னு நினச்சிங்களா? கும்பகோணத்துலேருந்து வரும்போது நம்ம கோணம் இவ்வளோ பெருசாக கமல் சாரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு நினச்சிங்களா? நான் உண்மையை சொல்லணும்னா கும்பகோணத்துலேருந்து வந்தவன் இல்லை, பரமக்குடியிலேருந்து வந்தவன் நான். ஓ, அது இன்னொரு உண்மை. ஓஹோ, சாருடைய ஊருக்கு எனக்கும் 7 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். லட்சுமிபுரம்னு ஒரு ஊர், அதான் சொந்த ஊர். ஓஹோ, நான் சினிமாவுக்கு வந்தது வந்து 92 அசிண்டேட்டாக இருந்தப்போ வந்தேன். 2001 ஆனந்தம் படம் பண்ணேன். ஆனால் நான் சினிமாவுக்கு வந்ததை உண்மையாக ஃபீல் பண்ணுறேன்னா இன்றைக்கி தான். இந்த முக்கியமான இந்த தருணத்துக்காக இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் கேள்வி கேட்ட பதில் சொல்லட்டுமா, தொடர்ந்து பேச? இல்லை, நீங்கள் தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி போஸ் கிட்ட ஒன்று கேட்கணும் ப்ளீஸ். போஸ் வந்து கொஞ்சம் விவரமான ப்ரொடியூசர். அவர் கமல் சார்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு தேவர் மகன் மாதிரி, அபூர்வ சோதரன் மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும்னு கேட்டதா என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்விங்க ஆனது
அதாவது என்னென்னா கமல் சாரோட படம் பண்ணால் கூட என்ன மாதிரி படம் பண்ணணும், அது ஒரு புத்திசாலித்தனமான ப்ரொடியூசருக்கான ஒரு தகுதி. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்தில் உத்தம இல்லை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உலகம் பூரா எப்படி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ். சார், ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லணும் சார். இங்கே வழக்கு எண் 18/9 ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கினோம். அந்த அதே இயரில் வந்து விஸ்வரூபத்துக்கு வந்து சாரும் ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அப்போ வந்து சார்கிட்ட போய் வாழ்த்து சொல்லலான்னு போயிருந்தோம். சாரும் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம், ரூமில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. வாழ்த்து சொல்லிவிட்டு உட்காந்தோம். நாங்கள் மீடியாக கேட்டோம், சார் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெண்டு பேரும் நீங்களும் எங்கள் கம்பெனியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னு ஒரு மீடியாக யோசிக்காமல் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் பேசியாச்சு, கிளம்பிட்டோம். திரும்பி வரும்போது காரில் வரும்போது நான் கேட்டேன், படம் பண்ணலாமான்னு கேட்டோம், சொல்லிட்டாரு, இப்போ தான் பதட்டமாக இருக்குது. இப்படி வச்சு இவரை ஒரு பெரிய உலக நாயகன், இவரை வச்சு படம் பண்ணி எப்படி இல்லைங்க பண்ணிடலாமா, பதட்டமாக இருக்கே அப்படின்னு முத நாள் ஃபோன் பண்ணாங்க. கூப்பிட்டாங்க ரெண்டு பேரையும், போனோம். கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். ரெண்டு கதை சொன்னாங்க, இதில் எது பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு கதையை செலக்ட் பண்ணோம். கதை சொல்லி முடித்தோடனே நாங்கள் பிரதர்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிறோம், இந்த பிரதர்ஸ் எங்கள் பிரதர்கிட்ட பேச சொல்லுங்கள், பர்தராக பேமெண்ட் எல்லாம் எப்படி எப்படி சொல்லி சொன்னாங்க. சரி, எல்லாமே 2 days ஃபிக்ஸ் ஆனது சார். ஃபிக்ஸ் ஆகி படம் சொன்ன டேட்டில் சொன்ன டயத்தில் முடித்து கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கவலையப்படாதீங்க, கம்பெனியோட பேர் திருப்பதி பிரதர்ஸ். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கலெக்ஷன் திருப்பதி உண்டியல். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் மைக் லிங்கசாமி சார்கிட்ட. உங்களுடைய மனசோட மைக் இல்லாமல் மனசோட பேசலாம் நீங்கள். இந்த இதை விட முக்கியமான தருணம் எங்கள் லைஃப்பில் எங்கள் பிரதர்ஸுக்கு கிடைக்காது. அதனால் எப்பயுமே இந்த லோகோவில் வந்து 4 பேர் நடந்து வருவாங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் தான் சினிமாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மேடையை கண்டிப்பாக இதை விட என்னுடைய லைஃப்பில் மிக முக்கியமான தருணம், எது நடந்தாலும் எனக்கு வந்து இதை விட கம்மி நான் நினைக்கிறேன். அதனால் எங்கள் ரெண்டு அண்ணன் அவங்க வந்து ஊரில் வந்து மளிகை கடை தான் வச்சுருக்காங்க. அவங்க எப்போயாவது விழாவுக்கு வருவாங்க, வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த விழாவில் இந்த மேடையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் ரெண்டு பேரும் இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் நான் அழைக்கிறேன். திருப்பதி பிரதர்ஸில் இன்னொரு பிரதரையும் சேர்த்து விட்டுட்டார் பெரியண்ணன். நீங்களும் வரணும் சகோதரர்கள் கூட அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. சார், சாரை பற்றி நான் சொல்லணும், சார் வச்சுக்கிட்டே இங்கே வச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்க சார், இன்னொரு பிரதர் நீங்களும் ஜாயின் பண்ணால் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த படம் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணது பிறகு ரெண்டு கதை சார் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னை மீட் பண்ணி அந்த சின்ன கேப்பில் வேற ஒரு கதை சொன்னாங்க. அது போஸுக்கு தெரியாது, அதுதான் இப்போ படமாயிருக்கு. சொல்லிட்டாரு சார் அப்போவே, அவர் பதற வேணாம், அவர் நினைக்கிற எல்லா அம்சமும் இதில் இருக்குது, அப்படி தான் இந்த படம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு போஸுக்கு அந்த கதையை வந்து நானும் சொன்னேன். எனக்கே ஓரளவு தான் தெரியும். இன்னுமே போய் கமல் சார் வந்து எனக்காக படம் பண்ண போகிறாங்களா, அவங்களுக்காக தான் அவங்க படம் பண்ணுவாங்க. இதில் போய் நான் உள்ளே போய் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் நான் ஆனந்தம் படம் பண்ணும்போது நான் சௌதி சார்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும், உதாரணத்துக்கு நான் வந்து ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டுருப்பேன், திடீர்னு சார் கிட்ட வந்து ஃபோன் வரும், இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ணோம் பெங்களூரில் ஒரு மாலில், உங்கள் படத்துடைய க்ரௌடு என்னன்னு பாருங்க சொல்லிட்டு ஒரு சில்லு அனுப்பி வைப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் அனுப்பணுமா? அதே மாதிரி ஏதாவது பத்திரிகையிலேருந்து ஸ்டில்ஸ் கேட்டால் புரொடியூசர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இந்த ஸ்டில்லு கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்காங்க, லிங்குசாமிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் கமல் சாருக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய நம்மள்கிட்ட எதுக்கு கேட்கணும்னு எனக்கு தோணும். ஒவ்வொரு முறையும் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், அவர் பாலச்சந்திரன் சார்கிட்ட 50 வருஷமாக அவர் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வெறும் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் 1 மணி நேரத்தில் எனக்கு அப்படியே வந்து கிடைக்கிது. நான் தேவர் மகளில் வேலை பார்க்கல, ஆனால் இப்போ தேவர் மகளில் வேலை பார்த்த ஃபீல் எனக்கு இருக்குது. நான் கற்றுக்கிட்டுருக்கேன் நிறைய சார்ட்டை. ஒரு சிலர் இருப்பாங்க, விவேகா கூட சொன்னார், 1 மணி நேரம் அறிவாளிங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் லைஃப்பில்,
ஆனால் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட கமல் சார் பேசினது திரும்பி பேசினதே இல்லை, வேறு தான் பேசுகிறாங்க. ரெண்டு மணி நேரம் உட்காந்து போகும் டிஸ்கஷன், அதுக்கு பிறகு போகிறதுக்கு மனசே இருக்காது, எந்திரிச்சு நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, அதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் சார், இன்றைக்கி தான் சினிமாவுக்கு வந்த மாதிரி தோணுது. எங்கள் வாழ்க்கையில் இதை விட மிக முக்கியமான தருணம் இன்னுமே வந்து என்னென்னா, இதை விட வேறு என்ன இருக்குது, கமல் சாரை வச்சு படம் பண்ணியாச்சு, இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்குங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அது என்னென்னா சாருடைய கான்ஃபிடன்ட் லெவல், அவங்க பேசுகிறது, இந்த டெக்னீசியன்ஸ் எல்லாருடைய முகத்துலையும் எனக்கு தெரியுது. ரமேஷ் அரவிந்த் சார் நல்ல சூப்பர் டெக்னீசியன்ஸ், அவங்க குரு சிஷ்யன்னா எவ்வளோ தூரத்துக்குன்னா, பாலச்சந்திரன் சார் வந்து இந்த படத்தை எப்படியாவது கொஞ்சம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க, அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த படம் அவங்க மதிக்கிற அவங்களுடைய சிஷ்யன் அவரை மிஞ்சின ஒரு இடத்துக்கு பிறகு அவன் தோலை பிடிச்சி நடந்தேன்னு அவர் சொல்கிற மாதிரி அந்த கௌரவத்தோடு தான் இந்த படம் இருக்குன்னு நானும் நம்புகிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு ரசிகன், எங்கள் அண்ணன் வந்து எங்கள் ரெண்டு பேரையுமே எப்படி ஊருக்கு படத்துக்கு கூட்டு போவார்னா, மைடியர் குடிச்சா தான் படத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போனார். ஒரு தடவை கும்பகோணத்துக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்க போகிறோம், அந்த படத்துக்கு நல்ல வேலையாக டிக்கெட் கிடைக்கல, அதனாலேயே எங்களுக்கு கைதின் படத்தை கடை பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன் கிடைச்சது. அப்படி இங்கே ஓப்பனிங் சாங்கு அந்த சகலகாலம் சாங் இருக்கேன், அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆடி வெளியிலலாம் அப்படி வந்திருக்கேன். அப்படி ஒரு ரசிகன் தான் அங்கேருந்து கடந்து கடந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிற அளவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். சாரோட இந்த படம் பண்ணதில் எங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய பெருமைப்படுது. பாலச்சந்திர சாருக்கும் இந்த படத்தை சமர்ப்பணமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீசியன்ஸுக்கும், நான் கேட்ட உடனே இந்த எங்களுக்காக வந்து செஞ்சு கொடுத்த பார்த்திவன் சாருக்கும், ஜிப்ரானுக்கும், ஈராஸ் இன்டர்நேஷ்னல் எங்களோட இணைந்து இந்த படத்தை அவங்க தான் வந்து செய்கிறாங்க. ஜெயா டிவி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஒளிபரப்புறதுக்கு அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த நன்றி நன்றி அறிவிப்பு இல்லைன்னா கூட, ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரை எவ்வளோ நம்பி விடணும், ஒரு ஒரு குழுவை எப்படி நம்பி விட வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக இருக்கும் சகோதரர் லிங்குசாமிக்கு யூனிட்டின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுங்க. விளையாட்டுக்கு கூட அவர் ஷூட்டிங்கில் வந்து எட்டி பார்க்கல, பயந்துக்கிட்டலாம் இல்லை. நான் கூப்பிட்ருக்கேன் பல முறை, இல்லை பாப்பா முடிச்சா காட்டுங்க சார், நான் ரசிகன் சார், நடுவில் பார்க்க வேணான்னுலாம் சொன்னார். அது நிஜமாக சொன்னாரா பயந்துன்னு சொன்னாரான்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் இந்த மாதிரி ராஜ்கமலில் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக தான் ராஜ்கமல்லே ஆரம்பித்தேன். இப்போ இன்னொரு கம்பெனியும் இருக்குது, ஸோ ரெண்டு கம்பெனி இருக்கிற நல்ல நடிகன் நான். நன்றி, வணக்கம, நன்றி. அடுத்து லிங்குசாமி அவர்கள் விரும்பும் ஒரு இரணியன் பாடல்.
அடுத்து இந்த மேடையில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜிப்ரான் குழுவினர் சிங்கிள் இஸ்கே என்ற ஒரு பாடல் மேடையில் பாடி காட்டப் போகிறார்கள். இந்த பாடலை எழுதியவர் விவேகா. Thank you.
இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜிப்ரானை பற்றிய ஒரு ஏவி. சப்தங்கள் மட்டுமே மோதும் நவீன திரை இசையில் மென்மையை உணர்வுகளாய் குழைத்து உன்னதங்களை மெலடிகளாய் மீட்டும் இளம் இசையமைப்பாளர் ஜிப்ரா. உலக தரத்தில் தன் திறமைகளை வளர்த்து நீண்ட காத்திருப்புக்கு பின் வாகை சூடமாவில் கிடைத்த தன் அறிமுக வாய்ப்பில் வாகை சூடினார். அதற்கு கிடைத்த அன்பு பரிசு உலக நாயகனின் அழைப்பு. முத்தமிழன் கண்டிப்பாக என்னுடைய கரியரில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு படம். விஷ்ணுக்கும் பார்த்த ஒரு ஒர்க் பிடிச்சி ரெண்டாவது படம் கூப்பிட்டுருக்காருன்னு அப்படின்னு ஒரு சந்தோஷமே வந்து அந்த மொமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. படத்துலேயே வந்து ஒரு அஞ்சு டேரக்டர் பார்ட் ஆஃப் த ஃபில்மாக இருக்காங்க. கமல் சார், கேபி சார், கே விஸ்வநாதன் சார், ரமேஷன் சார், நாசர் சார். It's a really nalla memorable experience and thanks to Kamal sir. Tamil thira isaiyil or pudhiya muyarchi. Kandipa symphony orchestra theva padra or padam. Siladukku sila padangalukku theva padum, sila padangalukku it's not necessary in my thought, but Uthamvilan portha varaikkum symphony orchestra is a must. Andha maadhiriyana or film. இது தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டம். அபாரமான திறமைகளின் சங்கம் கமல் அதிரவைக்கும் ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்து வருகிறான். உத்தம வில்லன். வெல்கம் ஜிப்ரான். அவருடைய விருமாண்டி படத்தப்ப ஒரு நான் திடீர்னு இதில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடிடுச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடிக்கினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்து அவர் என்ன சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.